வெல்கம் டு சடார் ப்ராப்பர்ட்டி இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசியன் ட்ரைவ் வில்லா ப்ராஜெக்டில் இருக்கோம் இந்த ஓசியன் ட்ரைவ் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மகாபலிபுரத்துக்கும் கோவலத்துக்கும் நடுவில் இருக்குங்க ஈஸியாக ஆன் ரைட் சைடில் இருக்குது நாட் சி சைடு அண்ட் ரைட் சைடில் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒரு வின் வின் ப்ராஜெக்டாக தான் நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பித்து ஒரு டூ இயர்ஸ் இருக்குங்க இந்த டோட்டல் பேஸ் ஓனில் இருக்கிற மொத்த வில்லாவுமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க அந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்னு நான் நினைக்கிறேன் இந்த ப்ராஜெக்டோட வில்லா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே சேம் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் டிசைன் தான் ஃப்ரண்ட்டில் கேட்டு கார் பார்க்கு அண்ட் பால்கனி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எலிவேஷனுக்காக ஒரு டைல் ஒன்று வாலில் வந்து ஒட்டியிருக்காங்க அந்த ப்ரௌன் கலர் டைல் பார்த்தீங்கன்னா அந்த ஐவரி கலரோட மேட்ச் ஆகி ஒரு எக்ஸ்டார்டினரி ஒரு லுக்கு கொடுக்குதுங்க நல்ல ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபீட்டு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு தாங்க இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கேட்டு நல்லா ஒரு சூப்பராக டிசைன் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க நம்ம கார் பார்க் மேலே பார்த்திங்கன்னா சன்செட் மாதிரி உங்களுக்கு வந்து சேனல் கொடுத்துருக்காங்க இந்த சேனல் பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் பவுடர் கோட்டிங் பண்ணியிருக்காங்க மெட்டலில் கொடுத்திங்கன்னா உங்களோட வெயிட் வந்து ஜாஸ்தியாகும் அதனால் ஃபால் டவுன் ஆகிடும் ஸோ அதுக்காக வந்துட்டு அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த கேட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ப்ரௌன் கலரில் உங்களுக்கு கோட்டட் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பவுட்ரு கோட்டிங் அப்படியே உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு என்ட்ரன்ஸு நார்த் ஃபேஸிங்கில் கார் பார்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு டைல் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ்லேருந்து ரைட்டு திரும்பினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்மால் லான் கொடுத்துருக்காங்க இந்த புல்லு மேலே நடக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு டைல் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க அது மேலே நீங்கள் கால் வச்சு போனீங்கன்னா இந்த கிராஸ் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகாதுங்க அதுக்காக இப்போ அப்படியே உள்ளே போனீங்கன்னா செட் பேக்குக்காக உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபீட் வந்து கொடுத்துருக்காங்க சுற்றி வர மாதிரி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் போர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம உள்ளே போனிங்கன்னா ஒரு சாண்டில் வந்து சூப்பராக ரெண்டு சாண்டில் லேயர் இருக்குதுங்க ஒரு பெருசு ஒரு சின்னது ஒன்று இருக்குது லிவிங் ரூமில் நீங்கள் என்ட்ராகனோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாலில் பெயிண்ட் அடிக்காமல் ஒரு வினை ஷீட் ஒன்று ஒட்டியிருக்காங்க அந்த வினை ஷீட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஹாலு எக்ஸ்ட்ரானரி லுக்கை கொடுக்குதுங்க அந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒர்க் பண்ணியிருக்காங்க டிவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி டிவியோட ஷோர்ட் கேஸ் பார்த்திங்கன்னா ஸ்டே கேஸ் ஓட்டி அந்த இடத்த அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க டேர்ன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு டைனிங் ரூமுங்க ஒரு எட்டு பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இந்த இடத்துக்கு தேவையான கிச்சன் கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பெரிய கிச்சனு மடவர் கிச்சன் பண்ணியிருக்காங்க வித்து சிம்னி அண்ட் ஸ்டவ் எல்லாமே வச்சிருக்காங்க இதே மாதிரி நீங்கள் தேவை அப்படின்னா உங்களுக்கு அவங்க பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு எல்லாமே எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும் இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கெஸ்ட் பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டான ஒரு பெட்ரூமு வித்து வாட்ரோப்போடு ஒன்று பண்ணியிருக்காங்க வித்து டாய்லெட் அண்ட் பாத்ரூமோடு இருக்குது இதோடய ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல் ஒர்க்கு பார்த்திங்கன்னா நல்லா பாலிஷ் பண்ணி நல்ல ஒரு சூப்பரான ஒரு டைல்ஸ் இத்தாலியன் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க அப்படியே நீங்கள் வந்து ஈஸ்ட் பக்கம் வந்தீங்கன்னா ஒரு காம்பேக்டாக ஒரு பத்து அடி அகலம் ஒரு இருபது அடி லென்த்தில் ஒரு ஸ்விம்மிங் பூல் ஒன்று போட்டிருக்காங்க இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சின்ன லான் இருக்குது ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது இந்த சிட் அவுட் ஏரியா சுற்றி பார்த்திங்கன்னா நாலு பில்லர் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிளாஸ் எலிவேஷன் பண்ணியிருக்காங்க அப்படியே நீங்கள் சர்வீஸ் ஏரியாவில் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு பேக் சைடில் உங்களுக்கு நல்ல ஸ்பேசியஸாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து ட்ரையிங் க்ளோத்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கார்டன் ஸ்பேஸஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படியே நீங்கள் ரைட்டு திரும்பினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு அடியில் உங்களுக்கு ஒரு செட்பேக் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி வர்றதுக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு அழகே பார்த்திங்கன்னா இந்த கார்டன் அண்ட் ஸ்விம்மிங் பூல் அந்தளவுக்கு காம்பேக்டாக நல்லா பண்ணியிருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர் டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க இந்த டைல்ஸோட லுக்கும் அந்த ஸ்விம்மிங் பூலோட லுக்கும் வந்துட்டு ஒரு சூப்பரான டிசைனையும் லுக்கையும் கொடுக்குது இது சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு அடிக்கு ஒரு காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க இந்த காம்பவுண்ட் வால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரவேஸியாக இருக்கும் ஸோ உள்ளே குளிக்கிறது யாரையும் வந்து பார்க்க போகிறது கிடையாது அந்தளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க இப்போ இதில் சாண்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்டார்னரி லுக்கை கொடுக்குதுங்க இந்த மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி சேம் டிட்டோவாக வேணும்னா கண்டிப்பாக வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்ம படி வழியாக மேலே போகலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இந்த படியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் எலிவேஷனோட ஒரு கைப்பிடி ஒன்று எஸ்எஸ்சில் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மேலே போனீங்கன்னா ஒரு லிவிங் ரூம் இருக்குங்க இந்த பெட்ரூம் நம்பர் டூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மாதிரி காம்பாக்டாக உங்களுக்கு மேலே ஒரு கப்போர்டு கீழே ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் எல்லாத்துலேயுமே வந்துட்டு உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க இந்த பெட்ரூம் வந்து ஒரு காம்பாக்டாக இருக்குது பட் நல்ல ஒரு சூப்பராகவும் டிசைன் பண்ணியிருக்காங்க சிம்பிளாகவும் இருக்குது நல்லாயிருக்கு நம்ம ஈஸ்ட் பக்கம் உள்ள பால்கனியை பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்த பால்கனிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சைடு வியூ அண்ட் ஸ்விம்மிங் பூல் வியூ ரெண்டுமே பார்க்கலாம் அந்த அளவுக்கு ஒரு காம்பாக்டான ஒரு பால்கனி நல்லாயிருக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம டெரஸ் போனீங்கன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு சைட் வியூ பேக் வியூ ஃப்ரண்ட் வியூ எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக பார்க்க முடியும் இங்கேருந்து பார்த்தாலே பேஸ் டூ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கிறது தெரியும் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வரப்போகுதான் இந்த டெரஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிட் அவுட் ஏரியா ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க இது எல்லா வில்லாக்குமே இது காமனாக ரெடி பண்ணியிருக்காங்க இதை வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த சி டெரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டன் வேணும்னா நீங்கள் டெரஸ் கார்டன் அதெல்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸ்பேசஸாக இருக்குது இப்போ இதிலே பார்த்திங்கன்னா பேக் சைடில் ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் உங்களுக்கு வந்துட்டு சவுத்து நார்த்து அப்படின்ற மாதிரி வில்லா வந்து உங்களுக்கு பில்டப் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வந்து பிளே கிரவுண்டை பார்ப்போம் ஸோ அந்த பிளே கிரவுண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹியூஜான ஃபுட்பால் கோர்ட்டுங்க இது இந்த ஃபுட்பால் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் கிராஸ் போட்டிருக்காங்க அதில் மார்க் பண்ணி கரெக்டான சைஸில் இந்த ஃபுட் இந்த ஃபுட்பால் கோர்ட் ஒன்று இருக்குதுங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே கிரவுண்ட் ஒன்று இருக்குது இந்த ஃபுட்பால் கோர்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரொஃபஷ்னலாக ரெடி பண்ணியிருக்காங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சில்ட்ரன்ஸ் ப்ளே கிரவுண்டு ஒன்று இருக்குங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்கெட்பால் கிரவுண்ட் ஒன்று இருக்குது இதில் வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா பெஞ்ச் ஒன்று போட்டிருக்காங்க யூகே ஸ்டைல் பெஞ்சின்னு சொல்லுவாங்க இந்த கோர்ட்டு தாங்க ஹியூஜ் கோர்ட்டு இதையும் நீங்கள் வந்து காமன் அம்யூனிட்டியில் வரும் இப்போ வில்லா பேஸ் டூ நம்ம பார்க்குறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ போயிட்டுருக்கு சூன் வந்து இதுவும் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ இப்போ புக்கிங் வந்து நிறையா போயிட்டுருக்குங்க உங்களுக்கு விசிட் வேணுன்னா கூட சொல்லுங்கள் நம்ம அரேஞ்ச் பண்ணி தரலாம் அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப்பருக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் நம்ம பண்ணித்தரலாம் ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஒரு பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு தேவைன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இதுதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு கொடுத்துடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்